அன்பான தேவ ஜனங்கள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ஹிகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபேசியர் 6 அதிகாரத்திலிருந்து தேவர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை கொண்டு எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அந்த ஆவிக்குரிய போராட்டங்களில் எப்படி அவனை எதிர்த்து நிற்பது, எப்படி அவன் மேல் ஜெயம் கொள்வது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எபேசியர் 6:13 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். தேவ பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் எப்படி நமக்கு தேவன் பிசாசை மேற்கொள்வதற்கு வல்லமையுள்ள ஆவிக்குரிய போராயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி முதலாவதாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த போராயுதங்களை புரிந்து கொள்வதற்கு இங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக என்ன செய்கிறார், ஒரு இராணுவ வீரன் அணிந்திருக்கும் அந்த இராணுவ சீருடையின் பல்வேறு இதை வைத்து நமக்கு இந்த ஆவிக்குரிய போராயுதங்கள் எப்படி அது எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கிறது, அது எப்படி நமக்கு பிசாசை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறது என்பதை இங்கே ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு விளக்குகிறார். முதலாவது பாருங்கள், இங்கே ஒரு போர் வீரன், எந்த போர் வீரனை இங்கே பவுல் வைத்து எழுதுகிறார், ஒரு ரோம போர் வீரன். ஏனென்றால் பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் இதை எழுதின நாட்களில் ரோமர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் இந்த ரோம போர் வீரன் எப்படிப்பட்ட உடை அணிந்திருந்தான் பாருங்கள். முதலாவது அவனுடைய இராணுவ உடையில் முதல் ரொம்ப முக்கியமானது என்னவென்றால் அவன் அணிந்திருந்த பெல்ட். அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏனென்றால் அதுதான் முழு அவன் அணிந்திருந்த அந்த சீருடையை உறுதியாக்குகிறது. ஏனென்றால் அன்றைய நாட்களில் உள்ள ஆடைகள் நீளமாக இருந்தது பாருங்கள். அப்போது அதை வந்து உறுதியாய் அந்த ஆடையை அது உறுதியாக இருக்கும்படி பெல்ட் அணிந்து கொள்வார்கள். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அவன் நல்ல விதத்தில் யுத்தம் செய்வதற்கு அது உதவியாக இருந்தது. அதே போல் பிசாசு நமக்கு விரோதமாக பாவ சோதனைகளோடு தேவனுடைய வார்த்தை குறித்த சந்தேகத்தோடு பயத்தின் எண்ணங்களோடு நமக்கு விரோதமாக வரும்போது பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு எப்படி அந்த பெல்ட் அந்த உடையை உறுதியாக்குறது மூலம் அவன் யுத்தம் செய்வதற்காக அவனை பலப்படுத்துதோ, அதே போல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பல்வேறு சத்தியங்கள், எடுத்துக்காட்டிற்கு இந்த வசனங்கள் எபேசியர் நிருபத்தில் வருகிறது. அப்போது எபேசியர் 1:6-10 பவுல் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இப்படியெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கனால நம் இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில் இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை அவர் சத்தியமாக என்ன செய்கிறார், போதிக்கிறார். இப்போது நாம் வேதம் கற்பிக்கிற அந்த எல்லா சத்தியங்களும் என்ன செய்யணும், மனதில் பதித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு சத்தியத்தை மனதில் பதித்து விட்டு மற்றத்தை விட்டுறது அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் பார்த்தோம் நீதிமொழிகள் 4:20 என் மகனே என் வார்த்தைகளை என்ன செய், கவனி
என் வசனங்களுக்கு உன் செவி என்ன செய் சாய், அவைகள் உன் கண்களை விட்டு என்னது பிரியாதிருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நம்ம முதல்ல பார்த்தோம். அப்போது இந்த தேவன் கற்றுக் கொடுத்துருக்க இந்த வேதத்தின் எல்லா சத்தியங்களையும் என்ன செய்யணும், நல்லா அதை செவி கொடுத்து கவனித்து அது மனதின் எண்ணங்களில் ஆழமாக என்ன செய்யணும், பதிக்கணும். பதிக்கும்போது தான் பாருங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நம்ம தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தின்படி நம்ம நடக்கும்போது பிசாசு அவனுடைய சந்தேகங்கள், அவனுடைய அவிசுவாச எண்ணங்கள், பொய்கள் இதை விதைக்க முயற்சிக்கும் போது பாருங்கள் நம்ம வேத சத்தியத்தின் அறிவை நம்ம மனசில் பதிச்சிருக்கனால உடனே நம்ம என்ன செய்யலாம், தெளிந்து புத்தவர்களாகி இதனது இவன் சொல்கிற இந்த வார்த்தை தேவனோட வார்த்தைக்கு புறம்பாக இருக்கேன்னு சொல்லி உடனே பிசாசுக்கு நாம் ஏற்று நிற்க அது என்ன செய்கிறது, உதவியாக இருக்கிறது. இப்படி சத்தியம் என்னும் கச்சையை முதலாவது என்ன செய்யணும், மனதின் அறையில் நம்ம டைட்டாக கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய போராயுதம் முதல் இதை தான். இரண்டாவது, இப்போ வேதத்தின் சத்தியத்தை மனதில் பதிக்க பதிக்க என்ன ஆகுது, இப்போ அந்த சத்தியங்களை என்ன செய்யுது, நம்முடைய இருதயத்தில் அது பதிய ஆரம்பிக்குது. இதே இருதயத்தில் அந்த வசனங்கள் போய் விதைக்கப்பட ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போது இருதயத்தில் தேவனோட வார்த்தையின் சத்தியங்கள் விதைக்கப்பட்டாச்சுன்னா பிசாசுக்கு தெரியும் அது அவனுக்கு டேஞ்சருன்னு சொல்லி. ஏன்னா இருதயத்துக்குள்ளே வசனம் பதிஞ்சிட்டுன்னா பாருங்கள் அவன் அந்த தேவனோட பிள்ளை என்ன செய்திருவான், ரட்சிக்கப்பட்டுருவான், பாவத்திலேருந்து மனம் திரும்பிடுவான். அப்போது அவன் ஆண்டோடைய ரட்சிப்பை வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாதபடி அந்த கேட்கிற அந்த வசனத்தின் சத்தியங்கள் இருதயத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், நம்முடைய இருதயத்துக்குள்ள குற்ற உணர்வின் எண்ணங்கள், பழைய பாவங்களின் எண்ணங்கள், அதனால் வருகிற கர்த்தர் உன்னை தண்டிச்சிருவார், உன்னை புறக்கணிச்சிருவார் என்ற எண்ணங்கள், ஒன்றெல்லாம் ஆண்டவர் எங்கே ஏற்றுக்கொள்வார், உனக்கு தகுதியே கிடையாது, இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்களெல்லாம் மனதில் நம்முடைய இருதயங்கள்லாம் என்ன செய்கிறா, கொண்டு வர பார்க்குறா. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சத்தியம். நீதிமான என்ன அர்த்தம், இப்போ தேவனுக்கு முன்னாடி நான் குற்றவாளி அல்ல, நான் குற்றமற்றவன், தேவனோட சட்டத்துக்கு முன்னாடி நான் நிரபராதி, குற்றமற்றவன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், தேவனோட சட்டத்துக்கு முன்பாக நான் நீதியுள்ளவன். அப்போ இந்த நீதிமான் இந்த சத்தியம் என்ன பண்ணுது, இப்படிப்பட்ட குற்ற உணர்வு, தகுதியில்லை என்ற உணர்வெல்லாம் இருதயத்துக்குள்ளே போகாதபடிக்கு இருதயத்தை பாதுகாக்கிற மார்க்கவசமாய், பாதுகாப்பு கவசமாக என்ன செய்து இருக்குது. ஏன்னா ஒரு போர் இராணுவ போர் வீரனுடைய அடுத்த அவனுடைய சீருள் முக்கியமானது என்னதுன்னா அவனோட மார்க்கவசம், அதுதான் அவனுடைய இருதயத்தை எதிரின் அம்புகள்லேருந்து பாதுகாக்குது. அந்த மாதிரி தான் பிசாசின் பொல்லாத அம்புகளிலிருந்து, பொல்லாத எண்ணங்களின் அம்புகளிலிருந்து நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறதுன்றது இந்த நீதிமானின் சத்தியம். இப்போ அடுத்தது கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அது என்னது, இராணுவ ஒரு ரோம இராணுவ போர் வீரரின் அடுத்த முக்கியமான என்னது என்னென்னா அவன் அணிந்திருக்கும் பாதரட்சை ஷூ. அந்த ஷூ என்ன பண்ணுது, அவன் கரடுமுரடான தரைப்பகுதியில் நடக்கும்போது அது அவன் கால் பகுதியை பாதிக்காதபடி அது அவனை பாதுகாக்குது. அது மாத்திரமல்ல அந்த கால் அந்த பாதரட்சையின் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கூர்மையான நெயில்ஸ், கூர்மையான இது இருக்கும் பாருங்கள், அது என்ன பண்ணுது, அந்த இராணுவ வீரன் நடக்கும்போது அவன் ஒவ்வொருத்தரையும் காலை கீழே வைக்கும் போது பாருங்கள் அந்த கீழே இருக்க கூர்மையான பகுதி அது தரையில் போய் ஆழமாய் என்ன செய்து அது பதிக்கும்படி உதவி செய்கிறது. அப்போ அவன் ஒரு போர் வீரர் பாருங்கள் யுத்தம் செய்யும்போது அது அவனுக்கு ஒரு உறுதியான பிடிப்பை, கால்களில் ஒரு உறுதியான பிடிப்பை தருகிறது பாருங்கள். அதே போல தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது சத்தியத்தை மனதில் பயிற்சியாச்சு, மனதின் அறையில் கட்டியாச்சு, அடுத்தது இப்போது இருதயத்துக்குள்ளே அந்த வசனம் விதைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு, அது விதைக்கப்படுறதுக்கு தடையாக வருகிற பிசாசின் அந்த குற்ற உணர்வுகளை புறம்பே தள்ளி இருதயத்தை காக்கும்படி நீதிமானின் சத்தியத்தினால் இப்போ இருதயத்தை பாதுகாத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் பாருங்கள், இப்போது பாருங்கள் பிசாசு நமக்கு விரோதமாக பாருங்கள் போராட்டங்களை, உபத்திரவங்கள், துன்பங்களை கொண்டு வரும்போது, புயல் காற்று நம்முடைய வாழ்வுக்கு விரோதமாய் அடிக்கும்போது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை என்னும் மரம் என்ன செய்திடக்கூடாது, சரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள் ஒரு ஒரு வயலில் ஒரு தோட்டத்தில்
மரம் வளர்க்கும் போது அதில் முக்கியமானது என்னது, ஒரு மரம் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குங்கிறது முக்கியம் மட்டும் இல்லை, அது எவ்வளோ தூரம் வேறு போட்டிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ தூரம் வேறு ஆழமாக இருக்குதோ அவ்வளோ தூரம் பாருங்கள் அந்த மரம் புயல் காற்றுகள் அடிக்கும் போது அது சாய்ந்து விடாமல் அது உறுதியாக என்ன செய்யும், நிற்க உதவி செய்கிறது. அதே போல தான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி இந்த ரோம இராணுவ போர் வீரன் பாதரட்சியில் அந்த அடிப்பதில் அந்த கூர்மையான அந்த இது அவன் கால்களை கீழே பதிக்கும் போது அது அவனுக்கு உறுதியை தருகிறதோ, அதே போல் இப்போ அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்த அந்த வெளிச்சம், குறிப்பாக இந்த சமாதானத்தின் நற்செய்தி. என்ன நற்செய்தி? இப்போ நான் வந்து இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதன் மூலம் இப்பொழுது தேவனுக்கு நண்பனாக மாறிவிட்டேன், தேவனோடு நான் உப்புரவாக்கப்பட்டு விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்போ தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்ற இந்த சத்தியம், இந்த சத்தியத்தில், இந்த ரட்சிப்பின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த பாக்கியத்தில், இந்த தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு உறவு எனக்கு உண்டாயிருக்கிறது என்ற இந்த ரட்சிப்பின் குறித்த அறிவில் நம்ம என்ன செய்யணுமா, ஆழமாக அடுத்து என்ன செய்யணுமா, வேறு ஊன்ற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆழமாக வேறு ஊன்ற வேண்டும். ஏன்? அப்போதான் பாருங்கள், எதிராளியாக பிசாசு அவனுடைய புயல் காற்று போன்ற பிரச்சனைகளோடு நமக்கு விரோதமாக வரும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு வேறு இல்லாத மரம் எப்படி காற்று அடித்தோன்னு சாஞ்சிருமோ அந்த மாதிரி நம்ம இடறி போய் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடாதபடி புயல் காற்றுகள் வரும்போதும் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்களாக, உறுதியாய் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில் தங்கியிருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ தேவனோட ஒப்புரவாயிட்ட, தேவனிடத்தில் உனக்கு சமாதானம் இருக்குது, தேவன் உன் பட்சத்தில் தான் இருக்கார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற இந்த சமாதானத்தின் நற்செய்தியின் இந்த சத்தியத்தின் அறிவில் என்ன செய்ய, நல்லா வேறொன்று அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இந்த காரியத்தை நம்ம கடந்த வாரம் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். ஏன் இப்போ வேறு ஒன்றியாச்சுன்னா என்னாகும் பாருங்கள், எவ்வளோ தான் வாழ்க்கையில் புயல் காற்று வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். தேவன் என்னோட பட்சத்தில் தான் இருக்கிறார், அதனால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்ற அந்த வசனத்தை விசுவாசித்து என்ன பண்ணுவோம், தேவன் என் பட்சத்தில் இருக்கார், அதனால் இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரச்சனைகளை நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்துவிடும், மாறிவிடும். பிரச்சனை வரும்போது விசுவாசத்தில் பின்வாங்க மாட்டோம், நாம் பிரச்சனை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருக்குள் உறுதியாய் நிற்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும், காணப்படும். இதைதான் நாம் இதுவரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற போராயுதங்கள் என்று சொல்லி நாம் இதுவரைக்கும் என்ன செய்தோம், தியானித்தோம். இந்த வாரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, கொலோசியர் 2 அதிகாரத்திலிருந்து இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த காரியத்தை குறித்த இன்னும் அடுத்த காரியத்தை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். கொலோசியர் 2 அதிகாரம் இப்பொழுது மறுபடியும் 6வது வசனம் மற்றும் 7வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் என்ன செய்யுங்க, நடந்து கொண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம வந்து அவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஏற்றுக்கொண்டு அது இருதயத்தில் விதைச்சாச்சு, இப்போ அதில் வேரூன்ற ஆரம்பித்தாச்சு. வேரூன்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை என்ன பண்ணு, ஒரு பாதரட்சியாக அனுசி தொடுத்துக்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எதுக்கு தொடுத்துக்கொள்ளணும் பாருங்கள், பாதரட்சியை நம்ம ஷூவை எப்போ போடுவோம், வீட்டை விட்டு வெளியே போகணும்னா நம்ம ஷூவை போடுவோம். அதை மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போது நீ கற்றுக்கொண்ட இந்த
இந்த சத்தியங்களை, வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொண்டுட்டியே, இப்போ நீ என்ன பண்ணு, அதில் வேரூண்டின பிறகு அதில் என்ன செய்ய, இப்பொழுது நடக்க ஆரம்பி. கற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின் சத்தியங்கள் என்ன செய்ய, இப்போ நடக்க ஆரம்பி. பாருங்கள், இன்னைக்கு அநேகர் உலகத்தில் வந்து பயம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. அநேகர் பார்த்திங்கன்னா எப்பவும் பயந்து போய் அச்சம் நிறைந்தவர்களாய், எப்பொழுதும் பாருங்கள் கவலைப்படுகிறவர்களாய், எப்பொழுதும் பாருங்கள் கூச்ச சுபாவம், வெட்கம் சுபாவம் நிறைந்தவர்களாக இன்னைக்கு உலகத்தில் அநேகர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ சமாதானத்து சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சியை நம்ம ஆண்டவர் தொடுக்க சொல்கிறார். அடுத்த போராயுதம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் தேவனோடு என்ன செய்தாச்சு, ஒப்புரவாயாச்சு. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய நண்பன், தேவன் என்னோட பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அப்போது இனிமே நம்ம இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு இப்போ ஆண்டவர் சொல்ல, இந்த சத்தியத்தில் நட, என்ன நட, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்காத, பயந்துக்கிட்டே இருக்காத, இன்னும் யார் எனக்கு உதவி செய்வா, ஐயோ நான் கைவிடப்பட்டவனை போல இருக்கிறேனே, இப்படிலாம் என்ன செய்யாத சொல்லிகிட்டு இருக்காத. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று சொல்லி, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் என்ன பண்ணு, இப்போ நட, இனி பயப்படாத, இனி கைவிடப்பட்டவன் போல என்ன செய்யாத, உணராத, ஓ வாழ்க்கையின் காரியங்களை என்ன செய், தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு என்ன செய், எல்லா காரியத்தையும் செய்யும்படி என்ன செய், முன்னேறு, இந்த வார்த்தை விசுவாசத்தின் இந்த சத்தியத்தில் என்ன செய், நட என்று சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு கட்டளை கொடுக்கிறார். பாருங்கள், இதை தான் கலாத்தியர் 5 நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், கலாத்தியர் 5 இப்பொழுது 16 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் மறுபடியுமாய் இங்கே பாருங்கள் பவுல் மூலம் இங்கே கலாத்தியர் 5:16 சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நம்ம கொலோசியர் 2:6 பார்த்தோம், நம்ம ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அடுத்து அவருக்குள் வேறு கொள்கிறோம் அவருக்குள் கட்டப்படுறோம். எதுக்கு, அந்த சத்தியத்திலே நடக்கும்படி தான். அதை தான் எபேசியர் 6:15 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தை ஒரு ஷூவை போல் அணிந்து கொண்டு என்ன செய்ய, நட, அந்த சத்தியங்கள் என்ன செய்ய, நடன்னு சொல்கிறார். இங்கேயும் ஆவியானவர் அதே காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கேட்ட வார்த்தையின் சத்தியங்களை சும்மா ஏதோ நல்லா இருக்கேன் இந்த கேட்ட வார்த்தைகள்லாம், என்னது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் குற்ற உணர்வுலேருந்து விடுதலை பெறலாமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேனா, அப்படியா, வானத்தை பூமியும் படைத்த கடவுளுடைய பிள்ளையானு இயேசு கிறிஸ்துவின் மூலம் அப்படியே இவ்வளோ பெரிய பாக்கியான கிடச்சிருக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட சத்தியங்களெல்லாம் பாருங்கள், சும்மா ஏதோ காதில் கேட்டுட்டு பிரைசலாட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. பாருங்கள், ஏதோ இந்த சத்தியங்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்காக இல்லை, முன்னாடி நம்ம பாவத்திலே வாழ்ந்தோமே அந்த மாதிரி வாழ்வதற்காக இந்த சத்தியங்களை என்ன செய்யலை, கேட்கலை. எதற்காக கேட்கிறேன், இப்போ நான் ஆண்டோடைய பிள்ளையாயிட்டேன், ஆண்டோடைய பிள்ளையாயிட்டதுனால இனி ஆண்டோருடைய பிள்ளையாய் நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், வாழணும், நடந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம், இப்போ பரிசுத்த ஆவியின் மூலம்
இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறியாச்சு, இப்போ புது மனிதர்லாம் மாறியாச்சு. அப்போது இப்போது ரட்சிக்கப்பட்டவர்களை போல் என்ன செய்யுங்க, வாழுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில் பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு நம்ம மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்துக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் செய்துக்கிட்டு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோமே, இனி அப்படி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இனி எப்படி வாழணும், நான் ஆண்டோடைய பிள்ளை. பாருங்கள், இதை வாசிக்கலாம் பாருங்கள், 1 பேதுரு 1 அதிகாரத்தில் அங்கே பேதுரு மூலமாக ஆவியானவர் இதை சொல்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் இப்பொழுது பாருங்கள், 14வது வசனத்திலேருந்தே உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். பாருங்க எவ்வளோ அழகா இங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த அந்த இச்சைகளின்படி இனி என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. இனி அப்படி பழைய வாழ்க்கையில் பழைய பாவ வாழ்க்கையில் இனியும் என்ன செய்யாதீங்க, அதில் வாழாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனோட பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் புது மனுஷர்கள், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, நீங்கள் ஒரு நீதிமான், பாவம் மன்னிக்கப்பட்டவன். அப்போது என்ன பண்ணுங்க, இனி உங்களுடைய பழைய இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து நீங்கள் இனி எப்படி வாழணுமா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, நம்மை ரட்சித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு. அதனால தான் பாருங்க, ஏசையா 6வது அதிகாரத்தில் அங்கே பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தை சுற்றி நிற்கிற தூதர்கள் என்ன செய்கிறாங்களா, இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் தேவனை என்ன செய்கிறார்கள், துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது நம்முடைய தேவன் பரிசுத்தராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட போது அந்த தேவனுடைய பரிசுத்த சுபாவம் நமக்குள்ளேயும் என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக நடங்க, பரிசுத்தமாக வாழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஆவிக்குரிய போராயுதமாகிய இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய அந்த ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சை அந்த ஷூவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ ஆண்டோட பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிற, தேவன் உன்னோட பட்சத்தில் இருக்கார், அவர் உனக்குள்ளே வாழுகிறார் அல்லவா, அதனால் இப்போ என்ன பண்ணு, உனக்குள்ளே வாழுகிற ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணாத, பழைய இச்சைகளின்படி என்ன செய்யாத, இனியும் நடக்காத, இனி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்து நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்க போல நம்மளும் என்ன செய்வோம், பரிசுத்த வாழ்க்கை என்ன செய்வோம், வாழ்வோம். இனி ஆண்டவருக்கு பிரியமாக என்ன செய்வோம், வாழுவோம். அவருடைய அந்த பரிசுத்த பாதையில் என்ன செய்வோம், நடப்போம் என்று சொல்லி தீர்மானித்து நம்ம என்ன செய்வோம், நடப்போமாக. அப்படி வாழும்போது என்ன ஆகுது பாருங்கள், பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நம்ம பரிசுத்தமாக வாழும்போது பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பாருங்கள், ஹல்லேலூயா. நாம் கேட்ட நாளில் கேட்ட அந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா, எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறோமப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன் தாய், ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு பெரியோர் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட முடிய வார்த்தையினாலே
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக, உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமடைவார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ அழகாக அறிந்து கொண்டார்கள் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்திலே அவர்கள் வேறு கொள்வதில் எதற்கு, இந்த சத்தியத்தில் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்க வேண்டிதான். இனி தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நடந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிற போல இனி நீங்களும் நினைச்சீங்க, பரிசுத்தமாக வாழுங்க. பழைய பாவ வாழ்க்கை விட்டு விடுங்கள். இனி அந்த பழைய பாவ பாதையில் நடக்காதீங்கன்னு சொல்லி நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீராண்டவரே. இப்படி வாழும்போது பிசாசை நாங்கள் ஜெயங்குளூர்களாய் வாழ முடியும் என்று கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட இந்த சத்தியத்தின்படி நடக்க இதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இனியும் அந்த பழைய கோப சுபாவம், அந்த எரிச்சல், அந்த புறங்குறுதல், ஆண்டவரே அந்த இச்சைக்குரிய அந்த சிந்தனைகள், இச்சைக்குரிய அந்த காட்சிகளை பார்ப்பது, இதை நம்முடைய பிள்ளைகள் விட்டு விடட்டும் ஆண்டவரே. விட்டு விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ பக்தி கேற்ற ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகள் கேற்ற அந்த பரிசுத்த பாதையிலே உம்முடைய பிள்ளைகள் நடக்க ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொருத்தரையும் உம்முடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த முடியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகள் பிசாசை ஒவ்வொரு நாளும் ஜெயங்குளூர்களாய் வாழ உதவி செய்யுங்க. அவனோட பாவ சோதனைகளை ஜெயம் கொண்டு வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். அமேன்.